ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் கேது திசையை பற்றி ஒரு சில தகவல்கள் கூற உள்ளேன். நவகிரகங்கள்ல கேது பகவான் ஞான காரகனாவார். தெய்வீக காரகனுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் ஆகும். ஒரு சாயா கிரகம், சர்ப கிரகம் என சொல்லக்கூடிய கிரகம் ஆகும். இந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டையே சொந்த வீடாக எடுத்துக்கொண்டு அந்த வீட்டதிபதியுடைய பலனையும் இணைத்து தருவார். தசாபதி காலத்தில் கேது நின்று வீட்டதிபதி ஒரு நல்ல கிரகமாக இருந்தாலோ, கேது நின்று வீட்டதிபதி நல்ல ஒரு பலமான ஸ்தானத்தில் இருந்தாலோ, ஒரு வளமான பலன்களை ஜாதகர் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கேது திச காலங்களில் ஏற்படும். பொதுவாக கேது எந்த இடத்துல இருந்து நல்ல பலனை தரும்னு பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 ஆகிய ஸ்தானங்கள் இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது திச ஒரு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகருக்கு கேது பகவான் ஒரு நல்ல கிரக சேர்க்கப்படுறது நல்ல சிறப்புன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து கேது பகவான் உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது பகவான் பொதுவாக கேது பகவானு எதிலும் சிக்கனத்தையும் எதிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிக்கலையும் தரக்கூடிய கிரகமாக விளங்குகிறார். ஒரு ஜாதகத்தில் கேது ஒரு சில கிரக சேர்க்கை பெற்றால் தேவையில்லாத ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்தும். கேதுவுக்கு நட்பு கிரகம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிக கிரகம் கிடையாது. இருந்தாலும் கேது எந்த கிரக சேர்க்கை பெறுதோ அந்த கிரக காரகத்து உறுதியான பாதிப்புகள் வந்து அந்த தசாபதி காலத்துல ஏற்படுது. ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேது எந்த கிரக சேர்க்கை பெறுதோ அந்த கிரகத்துடைய காரக பலன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து பாதிக்குது. உதாரணமா பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து கேதுவோட சேர்ந்து ஒரு ஜாதகத்துல இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. அதிலும் குறிப்பாக கேது திசை நடக்கின்ற போது அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்து. அது போல ஒரு ஜாதகத்துல சந்திரன் வந்து கேது சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடாது. மனோ காரகனான சந்திரன் வந்து கேது சேர்க்கப்பட்டிருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் நிறைய நிம்மதி குறைவையும் அம்மாவுக்கு ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். கேது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சேர்க்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்துது. கேது பகவான் ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து புதன் சேர்க்கை பெற்றால் கல்வியில் தடை, தேவையில்லாத இடையூறுகள்லாம் கூட ஏற்படுது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கேது புதன் சேருகின்ற பொழுது கேது சம்பந்தப்பட்ட படிப்பு போன்றவை எடுத்து செய்கின்ற போது ஒரு சில அனுகூலங்கள் கொடுக்கிறது. பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்துல வந்து கேது வந்து புதன் சேர்க்கை பெற்றால் படிப்புல தடையை கொடுக்கும்னு சொன்னா கூட கேது எந்த வீட்டில் இருக்காரு, என்ன கிரக சேர்க்கப்படுறாரு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேதுவுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது ஒரு சில சாதகமற்ற ஸ்தானங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப அந்த தசாபதி காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து கோச்சாரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, 11 ஆகிய ஸ்தானங்கள்லையும் 3, 6 ஆகிய ஸ்தானங்கள்லையும் ஒரு ஜாதகத்தில் அமையப்பட்டிருந்தால் ஒரு சில சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் கேது சுக்கரன் சேர்க்கப்பெற்றால், ஆண்க ஜாதகத்தில் சேர்க்கப்பெற்றால் அந்த கேது திசை நடக்கின்ற போது குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். அது போல சனி கூட வந்து கேது சேர்றது கூட அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆயுள் காரகன் உங்களுக்கு வந்து சனி சேர்க்கப்பெற்று கேது இருந்தால் இந்த கேது நடக்காத காலங்களில் கொஞ்சம் உடல் உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடெல்லாம் கூட ஏற்படுவதற்கான ஒரு சாத்திய குறி கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகருக்கும் கேது திசை ஒரு மிகச்சிறப்பான பலனை தரும் என்பதனை சொல்ல முடியாது. கேது வந்து லக்ன பாவத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தால் நல்ல சிறப்புன்னு சொல்லலாம். கேது திசை என்பது 7 வருடங்கள் நடக்கும். கேது திசை காலங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆன்மீக பணிகள், பொதுநல காரியங்கள், அடுத்து வந்து ஆன்மீக காரியங்கள், ஒரு பொதுநல காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பை கேது கொடுப்பார்.
கேது தொடர்புடைய தொழில் செய்கிறவங்களுக்கு கேது ரிசப் பெருசாக பாதிக்காது. கேது தொடர்புடைய தொழில்னு பார்த்தீங்கன்றால், சனி சேர்க்கப்பெற்ற கேது வந்து ஒரு சிலருக்கு மருந்து கெமிக்கல் மூலமாகவும் ரசாயனம் மூலமாகவும் ஒரு சில அனுகூலங்களை கொடுக்குது. அதுவே ஒரு சிலருக்கு சனி கேது சேர்க்கப்படுறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து சட்டத்துறையை எடுத்து பணிபுரிந்தால் கூட ஒரு சில அனுகூலங்களை தருது. பிறக்கின்ற போதே கேதுவோட திசை யாருக்கு இருக்குன்னா, அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக கேது திசை நடக்கும். அப்படி முதல் திசையாக கேதுவோட திசை நடக்கின்ற போது அந்த முதல் திசையாக நடக்கக்கூடிய அந்த கேது திசை முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் உபாதைகள், மந்தமான நிலைகள், அம்மா அப்பாவுக்கு சில நெருக்கடிகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுலாம் கூட பெரும்பாலான இடத்துல உண்டாகுது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் நல்ல பலனை கொடுக்குது, மற்ற கிரகங்கள் சாதகம் இல்லாட்டினா அந்த கேது திசை எத்தனை வருஷம் நடக்குதோ அந்த காலம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் நல்ல இடத்துல இருந்துட்டா அவங்களுக்கு ஒரு சில சாதகமான பலனை கொடுத்துரும். கேது வந்து குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் கேது திசை நடந்தால் படிப்பில் தடை, உடல் உபாதைகள், அந்த கேது திசை முடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் குழந்தையுடைய தாய் தந்தையருக்கும் சில உடல்நல குறைபாடுகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாக்கும். இரண்டாவது திசையாக கேது திசை வந்தால், ஒரு 10-20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்களில் கேது திசை வந்தால், அதாவது புதனோட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இரண்டாவது திசையாக கேது திசை வரும். அப்படி கேது திசை வருகின்ற போது படிப்பில் மந்தம், தேவையில்லாத இடையூறுகள், ஒரு எதிலும் ஒரு நாட்டம் இல்லாத அமைப்புகள், எதிலும் சிக்கனமாக செயல்படக்கூடிய அமைப்புகள், செரிமான பிரச்சனைலாம் கூட கொடுக்கும். 30-35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்களில் கேது திசை நடக்கக்கூடாதுங்க. அப்படி நடைபெற்றால் அந்த நேரத்தில் வந்து கல்யாணம் கைகூடுறதுல தேவையில்லாத தடங்கள் ஏற்படுது. ஒரு சிலருக்கு கல்யாணம் வந்து அந்த கேது திசை காலங்களில் கைகூட மாட்டேங்குது. அதிலும் குறிப்பாக என்ன நட்சத்திரம் பிறந்தவங்களுக்குன்னா உங்களுக்கு வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு மூன்றாவது திசையாக கேது திசை நடக்கும். இந்த கேது முடிஞ்சு சுக்கரன் வருகின்ற போது தான் உங்களுக்கு திருமணம் என்பது நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு 4வது திசையாக 30-35 வயசுக்கு மேலே கூடிய காலங்களில் கேது திசை வந்தால், கேது நல்ல இடத்துலேருந்து ஒரு சுபகிரக சேர்க்கையோடு இருந்துட்டால் தப்பிச்சாங்க. அதுவே கேது பாவகிரக சேர்க்கையோடு இருந்தால் நிறைய பிரச்சனைகள், வம்பு சிக்கல்கள், தேவையில்லாத சோதனைகள், முன்னேற்ற தடையெல்லாம் கூட உண்டாக்கும். பொதுவாக கேது திசை நடக்கிற காலங்களில் நிறைய நெருக்கடிகள் உண்டாகுது. அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கிறது, அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, கடன் வாங்காமல் இருக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. கேதுவுடைய பாதிப்பு குறையிறதுக்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசிபல் மற்றும் கேது திசையை பற்றி ஒரு சில தகவல்கள் கூறினேன். மீண்டும் நான் காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.